பெரிய பெரிய படம் தான் இப்போ வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆகுது முன்னாடி சேல் ஆயிடுது. உங்க படமும் சேல் ஆயிருக்குன்னு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. அது எப்படி இருக்கு? சேல் பண்ணிட்டோம். லோக்கல் சரக்கு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். நல்லபடியாக திரு வினோத்குமார் அவர் பேர், வாராகிசாமி ஃபிலிம்ஸ், அவங்க தான் நம்ம படத்தை வாங்கி இன்னைக்கு 26th கம்மிங் 26th வந்து லோக்கல் சரக்கு ரிலீஸ் ஆகுது. நல்லா ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் எங்கள் படத்தை வந்து அவர் நம்பிக்கையோடு வாங்கி அவர் இந்த படத்தை வாங்கினால நல்லா டபுள் லாபத்தை அடைஞ்சு அவர் மென்மேலும் அடுத்தடுத்த படத்தை பெண்கள் வந்து எவ்வளோ வந்து சேஃப்டியாக இருக்கணும், தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஹாஃப் அன் அவர் கண்டென்ட். அதனால் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரவீந்திரகுமார் சார் அருமையாக வந்திருக்கு. நல்ல உங்களுக்கே தெரியும், ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்குது, இந்த கண்ணால மயக்கிறியன்னு ஒரு பாட்டு இருக்குது. ரெண்டாவது ஒரு நல்ல மெலோடி சாங் விவேகா சார் எழுதியிருக்காரு, அந்த பெஸ்ட் மெலோடியாக வரும். இந்த வாரம் படம் ரிலீஸ் நிறைய படம் இருக்குது. உங்கள் படம் வந்து வேறு வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எதுவும் தேட்டர் வருது எவ்வளோ? இது என்கிட்ட இந்த வாங்கினவர் வந்து என்ன சொன்னார்னா, நேற்றுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் பேசும்போது நல்ல ஒரு தேட்டர்ஸ் தான் கவுண்ட் சொல்ல முடியல என்னால் கரெக்டாக, நாளைக்கு அது ஏறலாம் இறங்கலாம் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அதனால் தேட்டர்ஸ்க்கு வந்து நல்ல தேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையில சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தேட்டர்ஸ் ஏறும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த படத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து கூட்டம் வந்து அலம்பதும் கண்டிப்பாக காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகும் நம்பிக்கை இருக்குது. இப்போலாம் வந்து புது புது படம் வருது, ஆனால் வந்து ஏற்கனவே வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க படத்துங்களில், அது எப்படி வந்து புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்லாம் வந்து உள்ள சின்ன சின்ன டேரக்டர்ஸ்லாம் ப்ரொடியூசர்லாம் வராங்க, அவங்கள வந்து ரொம்ப அடுத்தி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் படம் தான் வந்து ரிலீஸ் பண்ணோம், ரீரிலீஸ் படம் தான் பண்ணுறதாக பேசுகிறாங்க. இல்லை எல்லா தேட்டர்காரங்களுமே சரி தான், அவங்க கூட டிக்கெட் கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை இல்லை பாதிப்புலாம் கிடையாது சார். இப்போ நல்ல ஒரு கண்டென்ட் மூவி நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரதான் போகிறோம். சில பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ முத்துன்னு வந்தது ரஜினி சார் படம், நல்ல கலெக்ஷன் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கும் இன்றைக்கும் ரசி அதனால நல்ல கண்டென்ட் நல்ல ஆக்டிங் நல்ல ஒரு பெஸ்ட் பிக்சர் வந்து எப்போ வந்தாலும் அதுக்குண்டான ஆடியன்ஸ் எப்போவுமே பார்த்துட்டு தான் இருப்போம். அதுக்கும் புதுசாக வர ப்ரொடியூஸ் ரிலீஸ் பண்ண முடியலன்னு அப்படின்லாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. முத்து படம் வந்து 100 டைம் நம்ம டிவிலே பார்த்துருக்கோம் சரிங்களா, 100 டைம் வந்து ஃபோன்லேயும் பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து புது டேரக்டர் புது ப்ரொடியூசர்லாம் வரும் படம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லா ஆடியன்ஸும் வந்து அவங்கள கவர் பண்ணுறாங்க தவிர, நம்ம சின்ன சின்ன படங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே ஆடியன்ஸே சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் யோசிச்ச படம் முத்து வந்து எல்லா ஸ்க்ரீனுமா போட்டாங்க இல்லையே, எத்தனை தேட்டர் போட்டாங்க? நீங்கள் தான் சொல்லுங்களேன். 50 ரூபா ஒரு டிக்கெட்டு சரி சரிங்களா, அது பெஸ்ட்டு போவாங்களா 100 ரூபா 120 ரூபா போவாங்களா? சார் நான் கரெக்டாக சொல்லுன்னா, நீங்கள் 50 ரூபா பெஸ்ட்டாக 120 ரூபா பெஸ்ட்டாக கரெக்டாக, அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த சின்ன சின்ன படங்களுக்கு வந்து தேட்டர்களுக்கு வந்து அமௌண்ட்டு குறைக்கணுன்றது தான் ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 190 ரூபா போகுது 200 ரூபா போயிட்டு இருக்கேன்னா, சின்ன படங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸே வந்து 100 ருபீஸோ 120 வச்சு முடிச்சிட்டாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. இது நான் முதல்லேருந்து என்னோடய முதல் படத்துலேருந்து நாங்கள் வந்து என்ன கோரிக்கையாக வச்சுருக்கேன் தயார் பர்சனருக்கு. எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது, இன்னும் கூடிய விரைவில் அதை செய்வாங்கன்னு ஏன்னா கேட்டதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காரு முரளி சார். அதனால் முரளி சாருக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் இருக்கேன், அவரால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். எங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வந்து நாங்கள் நிறைய படங்கள் பண்ணோன்னா தலைவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் இதை வந்து அமல்படுத்தினார்னு எங்களுக்கு சந்தோஷம். மியூசிக் ஆக்டராக இருக்கீங்க, அதே டைமில் ப்ரொடியூசராகவும் ஆயிட்டீங்க, இந்த ரெண்டு விதத்தில் சவால் எது உங்களுக்கு நான் பிடிச்சது? மியூசிக் டைரக்டர் என்ன ப்ரொடியூசர்ன்றது ஃபேமிலியாக அது முதல்ல ஆரம்பித்தோம், லோக்கல் சர்க்கிள் ஆரம்பித்தோம். இப்போ ஆர்விஆர்ன்றது உங்களுக்கு தெரியும், அந்த கடைசி தோட்டான்றது பண்ணிகிட்டு இருக்கோம், ரெண்டு பேனர் இருக்குது நம்மளுக்கு. பட் இருந்தாலும் என்னோடய பேஷன் வந்து மியூசிக் தான், நான் அதில் ஹைலைட் ஆகும் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுருக்கேன். இறைவன் செயல் தயாரிப்பாளர்ன்றது அவ்வளோ கட்டலை, அதனால் அது வந்தது. ஓகே, கடைசி தோட்டம் பற்றி கடைசி தோட்டம் நிறையா சொல்லிட்டேன், அதனால் இனிமேல் சஸ்பென்ஸாக நான் உடைக்கிறேன் ஓகேங்களா. அதனால் எதுவும் பேசாமல் நான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு விஷுவலோடு வரப்போகுது ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ஓகே.